ஆலயம் செல்வே சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவை ஆரம்பிக்கும் முன் நம் அன்பர்களிடம் எங்களுக்கு 4 வேண்டுகோள்கள் உள்ளன. அது என்னன்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த பதிவை பார்க்கலாம். முதல் வேண்டுகோள், மூலிகை சாம்பிராணி பற்றி நம்ம ஏற்கனவே சென்ற வருடம் ஒரு பதிவாக வெளியிட்டு இருந்தோம். அதோட செய்முறை எப்படி நம்ம வீட்டுக்குள்ளேயே இந்த மூலிகை சாம்பிராணியை செய்து கொள்ளலாம், அது எங்களுக்கு சித்தர் ஒருத்தர் சொல்லி கொடுத்த ஒரு விஷயம்தான். அதை அப்படியே ஒரு பதிவாக போட்டிருந்தோம். இருந்தாலும் கடந்த ஒரு வருடத்தில் சேர்ந்துள்ள 500,000 புதிய அன்பர்கள் பலரும் இந்த மூலிகை சாம்பிராணியை எங்களிடம் எப்படி ஆர்டர் செய்வது, நாங்கள் எப்படி செஞ்சு தருவோமா, அதை எப்படி நாங்கள் ஆர்டர் செய்யலான்லாம் கேள்வியாக கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் கமெண்ட் ஆகவும் இமெயில் மூலமாகவும் தொடர்ந்து சந்தேகமாக கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அதற்காகவே இந்த பதிவு. எங்கே ஆர்டர் செய்ய வேண்டும்னு பார்த்தீங்கன்னா instamojo.com/ஆலயம் செல்வீர். இதுதான் நம்மளோட ஆன்லைன் ஸ்டோரின் இணையதள முகவரி. இதில் மூலிகை சாம்பிராணியுடன் வேறு சில ஆன்மீக பொருட்களையும் நாங்கள் லிஸ்டில் சேர்த்திருக்கிறோம். மூலிகை சாம்பிராணி 200 கிராம் மற்றும் 400 கிராம் பாக்கெட்களில் கிடைக்கும். ஆர்டர் செய்யும் விரும்பும் அன்பர்கள் இந்த இணைய முகவரிக்கு சென்று கிரெடிட் கார்டு அல்லது டெபிட் கார்டு அல்லது நெட் பேங்கிங் மூலமாக ஆர்டர் செய்யலாம். ஆர்டர் செய்த ஓரிரு நாட்களில் நீங்கள் ஆர்டர் செய்யும் பொருள் கொரியரில் வந்து சேரும். மூலிகை சாம்பிராணிக்கான இணைய முகவரியும் நாங்கள் இப்போ உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருக்கோம். இந்த லிங்க்களை டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் கொடுத்துருக்கோம். இரண்டாவது வேண்டுகோள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆலயம் செல்வர் சேனல் தற்போது ஃபேஸ்புக்கிலும் தொடங்கப்பட்டுள்ளது. நமது அன்பர்கள் அனைவரும் இங்கு நமக்கு அளித்துள்ள அதே அமோக ஆதரவை அங்கும் அளிக்குமாறு நாங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஃபேஸ்புக்கில் உள்ள நமது அன்பர்கள் நமது ஆலயம் செல்வீர் பேஜை லைக் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். லைக் செய்ய விரும்பும் அன்பர்கள் ஃபேஸ்புக்கில் ஆலயம் செல்வீர் என்று சர்ச் செய்யலாம். அல்லது நாங்கள் ஒரு லிங்க் கொடுத்துருக்கோம் பாருங்கள், facebook.com/ஆலயம் செல்வீர் என்ற லிங்கை நீங்கள் கிளிக் செய்தீங்கன்னா நேராகவே போய் லைக் செய்திடலாம். இந்த லிங்க்குகளை டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்டிலும் நாங்கள் கொடுத்துருக்கிறோம். மூன்றாவது வேண்டுகோள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமது அன்பர்கள் பலர் எங்களிடம் தொலைபேசியில் பேச வேண்டும் என்று கேட்கின்றனர். எங்களுக்கும் அனைவரிடம் தொலைபேசியில் பேச வேண்டும் என்பதே ஆசை. ஆனால் நடைமுறையில் அது சாத்தியப்படவில்லை. காரணம், தற்போது நமது சேனலில் 6.25 லட்சம் அன்பர்கள் உள்ளனர். அதில் தினமும் 15-20 பேர் பேச வேண்டும் என்கிறார்கள். இது போக 300+ கமெண்ட்ஸ் வருது, 50 இமெயில் வருகிறது. அனைத்திற்கும் நாங்கள் நேரத்திற்கு பதிலளிக்கிறோம். இது போக புதிய பதிவுக்கான வேலையும் உள்ளது. நாங்கள் 2 பேர் மட்டுமே சேனலை ரன் பண்ணுறோம். எனவே தற்போது உள்ள சூழலில் அனைவரிடமும் தொலைபேசியில் பேச இயலவில்லை. வரும் நாட்களில் உங்கள் ஊருக்கு கோவில் கவர் செய்ய வரும்போது விருப்பமுள்ள அன்பர்களை நேரில் சந்திக்கலாம் என்று முடிவு செய்துள்ளோம். அதுவரை அன்பர்கள் அனைவரும் ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா alayamselvir@gmail.com என்ற இமெயில் முகவரிக்கு தங்கள் அனைத்து சந்தேகங்களையும் இமெயில் மூலமாக அனுப்பினால் நாங்கள் கட்டாயமாக 24 மணி நேரத்தில் பதில் அளிக்கின்றோம். இதில் வந்து உங்கள் ஒத்துழைப்பை நாங்கள் நிறையவே வேண்டுறோம். அதுவும் இல்லாமல் நேரில் பார்க்கணும்னு பல பேர் கேட்குறீங்க. இப்போதைக்கு அது சாத்தியம் இல்லை. நாங்கள் சொல்கிற மாதிரி ஊருக்கு வரும்போது நாங்கள் ஏதாவது கோவில் கவர் செய்ய ஊருக்கு வருவோம், அப்போ நம்ம நேரில் மீட் பண்ணலாம். இப்போதைக்கு alayamselvir@gmail.com என்ற முகவரியை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சித்தர்கள் அருளிய ஒரு மூலிகை சாம்பிராணி தூபப்பொடி பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து வீட்டில் உள்ள பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்க்க வைக்கும் ஒரு சர்வரோக நிவாரணியாக செயல்படக்கூடிய ஒரு மூலிகை பொடி. இது பார்த்திங்கன்னா நாங்களும் பயன்படுத்தி பலனடைந்தும் இருக்கோம். அதனால் இந்த பதிவை போடுறதுல எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. எங்களோட ஆன்மீக பயணத்தின் போது செஞ்சி பக்கத்தில் நாங்கள் ஒரு சிவனடியாரை மீட் பண்ணோம். அவர் தான் சித்த வழியில் வந்திருக்க இந்த பொடியை பற்றி எங்களுக்கு சொன்னார். 7 விதமான மூலிகைகளை பயன்படுத்தி இந்த தூப பொடியை எப்படி செய்யணுன்றதையும் இந்த வீடியோவோட பிற்பகுதியில் நாங்கள் உங்களுக்கு சொல்ல போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த பொடியை நம்ம வீட்டில் பயன்படுத்தணும்னா என்னெல்லாம் பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடை மற்றும் தொழில் நிலையங்களில் உபயோகப்படுத்தணும்னா வியாபாரம் பெருகும், எதிரிகள் தொல்லை கூட நீங்கிடும். வீட்டில் பயன்படுத்தும் போது நல்ல சக்திகள் நிலைபெறும். வீண் சண்டை, அமைதியின்மை, தூக்கமின்மை போன்றவை எல்லாமே அகன்றிடும். நோய் தொல்லை நீங்கும். எந்த விஷக்கிருமிகள் மற்றும் விஷ ஐந்துகள் வீட்டில் இருந்தாலும் அது வந்து தங்கவே தங்காது. இந்த புகையால் அதை போக்கிட முடியும். அது மட்டும் இல்லாமல் அறிவியல் ரீதியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட சாம்பிராணி தூபம் போடுவதால் வீடு மற்றும் கடைகளில் உள்ள அனைத்து இடங்களிலும் உள்ள கெட்ட காற்றை அகற்றி விஷ பூச்சிகள் இல்லாமல் வெளியேற்றக்கூடிய ஒரு எதிர்மறை எண்ணங்களை குறைக்கக்கூடிய ஒரு அற்புத சக்தியாகத்தான் இந்த தூபப்பொடி அமைந்திருக்கிறது. இதை எப்படி பண்ணணும் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது இதெல்லாம் என்ன பொருட்கள், அதாவது சித்தர் வழியில் நம்ம சிவனடியார் அருளிய பொருட்கள் என்னெல்லாம், அதை நம்ம எப்படி செய்யணுன்றதை பற்றியும் இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது தான் அந்த 7 விதமான மூலிகை பொருட்கள். இந்த ப்ளூ கலர் டப்பாவில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா வெண்கடுகு,
அது பக்கத்துலேயே மஞ்சள் கலர் டப்பாவில் இருக்கிறது நாய்க்கடுகு. இந்த வெண்கடுகும் நாய்க்கடுகும் பார்த்தீங்கன்னா பைரவருக்கு உகந்த ஒரு பொருட்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் நாய்க்கடுகு, கருப்பாக அந்த மஞ்சள் கலர் டப்பாவில் இருக்கு பாருங்கள். இப்போ ஆரஞ்சு கலர் டப்பாவில் நீங்கள் பார்க்கறது மருதாணி விதை. இந்த மருதாணி விதை பார்த்தீங்கன்னா திருமகளுக்குரியதுன்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பேக்கெட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா மூணு பேக்கெட் இருக்கும். முதல் பேக்கெட்டில் இருக்கிறது அருகம்புல் பொடி, இது வந்து 50 கிராம். அருகம்புல் பார்த்தீங்கன்னா விநாயகரின் மூலிகையாகும். ரெண்டாவது பேக்கெட் வில்வம் பொடி, இதுவும் 50 கிராம். மூணாவது வில்வத்துக்கு பக்கத்தில் இருக்க பொடி பார்த்தீங்கன்னா வேப்ப இலை பொடி, இதுவும் 50 கிராம். வில்வம் மற்றும் வேம்பு பொடி, இது பார்த்தீங்கன்னா சிவன் மற்றும் சக்தி இவர்களுக்குரியது தான் வில்வம் மற்றும் வேம்பு பொடிகள். நாங்கள் முதல்ல சொன்ன வெண்கடுகு, நாய்க்கடுகு, மருதாணி விதை, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 250 கிராம் எடுத்துக்கணும். ஸோ அந்த வெண்கடுகு, நாய்க்கடுகு, மருதாணி விதை இதெல்லாம் பொடி இல்லாமல் இருக்கும். இது 250 கிராம், எல்லாத்துலேயும் 250 கிராமாக எடுத்துக்கோங்க. பொடி எல்லாம் 50 கிராம் பாக்கெட்டாக வாங்கிக்கோங்க. நடுவில் நீங்கள் பச்சை கலர் டப்பாவில் பார்க்குறது தான் குங்கிலியம். இது வந்து சாம்பிராணி மாதிரி மரத்திலிருந்து வரக்கூடிய ஒரு பால் தான். அந்த காலத்தில் அரசர்கள் பயன்படுத்திய ஒரு வாசனை விஷயம்தான் இந்த குங்கிலியம். இந்த குங்கிலியம் நீங்கள் எடுத்துக்க வேண்டிய அளவு பார்த்தீங்கன்னா 100 கிராம் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம சொன்ன எல்லா விஷயம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இல்லை 1 கிலோ, கரெக்டாக 1 கிலோ வரும். முதல்ல சொன்ன வெண்கடுகு, நாய்க்கடுகு, மருதாணி விதை 250 கிராம் எடுத்தீங்கன்னா 750 கிராம் ஆகும். அருகம்புல், வில்வ இலை, வேப்ப இலை இந்த மூணு பொடியும் 50 கிராம் ஈச் எடுத்தீங்கன்னா 150 கிராம் ஆகும். குங்கிலியம் 100 கிராம், மொத்தமாக 1 கிலோ ஆகும் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெண்கடுகை தான் எடுத்து மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். ஏன்னா இது எல்லாமே பொடியாக வராது. வெண்கடுகு, நாய்க்கடுகு, மருதாணி விதை இதெல்லாம் பொடியாக வராது. வெண்கடுகை முதல்ல அரைச்சி தனியாக அரைச்சி ஒரு தட்டில் எடுத்துக்கோங்க. அடுத்து நாய்க்கடுகு, நாய்க்கடுகையும் நீங்கள் இதே போல் தனியாக அரைச்சி அந்த வெண்கடுகு வச்சுருக்க தட்டிலேயே நீங்கள் கொட்டிக்கலாம். இப்போ அதை தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள், நாய்க்கடுகும் நல்ல தூளாக அரைப்பட்டு விட்டது, அதை எடுத்துக்கிறோம். அடுத்து மருதாணி விதை, ஏன்னா இதுவும் நமக்கு வந்து விதையாக தான் இருக்குது, பொடியாக இல்லை. மருதாணி விதையும் நம்ம அரைச்சிக்கணும். இதையும் நைஸாக அரைச்சி அதே தட்டில் நம்ம கொட்டிக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா தூளாக தெரியுது பாருங்கள், மருதாணி விதை. இதையும் கொட்டிக்கிறோம். இது எல்லாமே தூளாக இல்லாது. இந்த குங்கிலியம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி கற்கள் மாதிரி இருக்கும், கல்கண்டு மாதிரி இருக்கும். இதை நீங்கள் நேராக வந்து மிக்சியில் அரைக்க முடியாது, அதனால் இதை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நசிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டிங்கன்னா அது நல்ல தூளாக அரையும். இப்போ அதையும் நாங்கள் அரைச்சி வச்சுக்கிறோம். இந்த குங்கிலியத்தையும் இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது இல்லாமல் நம்மக்கிட்ட வில்வ இலை பொடி, வேப்ப இலை பொடி, அருகம்புல் பொடி எல்லாமே பொடியாகவே இருக்குது. அந்த பேக்கெட் எல்லாத்தையும் எடுத்து அந்த 50 கிராம் பொடிகள் எல்லாத்தையும் இதுக்குள்ளே கொட்டிக்கோங்க. இப்போ அதை தான் நாங்கள் உங்களுக்கு பண்ணுறோம். கொட்டிட்டு இதை நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணணும். அருகம்புல் இப்போ மிக்ஸ் பண்ண போகிறோம். அடுத்து வேப்ப இலை பொடி, இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் இதை வந்து நம்ம வந்து காற்று போகாத ஒரு டப்பாக்குள்ளே ஏர்டைட் கண்டெய்னராக உங்களுக்கு கிடைக்கும், அந்த டப்பாக்குள்ளே போட்டு வச்சுக்கோங்க. இந்த 1 கிலோ நம்ம இப்போ பார்க்குற இந்த பொடியை நல்லா கண்டெய்னரில் சேமித்த நீங்கள் பொடியை யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நாங்கள் தினமும் 48 நாள் முதல்ல யூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் இப்போ கூட பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு 3-4 நாள் நாங்கள் போட்டுடுறோம், காலையும் மாலையும். நீங்களும் அந்த 48 நாள் மட்டும் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்த 48 நாள் முடிந்ததுக்கு அப்புறம் கூட வாரத்தில் ஒரு 3-4 நாளோ நீங்கள் காலை மற்றும் மாலை இதை பயன்படுத்தி நீங்கள் பலனடையலாம். இப்போ நீங்கள் பார்த்த பொருட்கள் எல்லாமே நாட்டு மருந்து கடைகளிலேயே ஈஸியாக கிடைக்கும். அனைத்தையும் பொடித்து நீங்கள் சிறிது சாம்பிராணியுடன் தூபம் தினசரி தொடர்ந்து 48 நாட்கள் போட்டு வர உங்கள் வீட்டில் மற்றும் கடைகளில் இருக்கும் அனைத்து எதிர்மறை சக்திகளும் விலகும். இந்த மேற்கண்ட பொடியோ பொருட்களோ பார்த்தீங்கன்னா நம்ம காலில் படக்கூடாது, அந்த மாதிரி இடத்துல வச்சுக்கோங்க. காலில் படாத இடமா நீங்கள் வீட்டில் வச்சுக்கோங்க. இந்த தூபக்கால் எனும் சாம்பிராணி காட்டும் பாத்திரத்தில் தேங்காய் ஓடுகளை எரித்தீங்கன்னா அதில் வந்து நெருப்பு கங்கு நல்லா வரும். அதை எப்படி பண்ணணும் அப்படின்றது கூட நம்ம ஆலயம் செல்வி சேனல்லையே ஒரு பதிவாக இருக்குது. இப்போ நீங்கள் ரைட் சைடில் சஜஸ்டட் வீடியோஸை கிளிக் பண்ணிங்கன்னா கூட அந்த பதிவையும் நீங்கள் போய் பார்த்து எப்படி இந்த நெருப்பை உண்டாக்குறது, எப்படி ஈஸியாக நீங்கள் சாம்பிராணியை போடலான்றதையும் நாங்கள் ஒரு பதிவாக போட்டிருக்கோம். அந்த மாதிரி நெருப்பை உண்டாக்கி அதில் சாம்பிராணி பொடியை தூவி அதுக்கப்புறம் நீங்கள் பண்ண நம்ம இப்போ பண்ணோம் இல்லைங்களா, அந்த பொடியை ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டிங்கன்னா வீடுகளில் தெய்வீக நறுமணம் உண்டாகும்,
இந்த சாம்பிராணி புகையை வீடுகளில் உள்ள பூஜை அறையில் காட்டிவிட்டு பின்னர் வீடு முழுவதும் வரவேற்பறை, சமையலறை மற்றும் படுக்கை அறை உள்ளிட்ட அனைத்து இடங்களிலும் சாம்பிராணி புகையை நீங்கள் காட்டலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம பதிவில் சொன்ன மாதிரி குலதெய்வத்தை எப்படி வரவழைப்பதுன்னு நம்மள சேனலில் ஒரு பதிவு இருக்குது. அந்த குலதெய்வ மூட்டைக்கும் நீங்கள் இந்த சாம்பிராணி தீபத்தை காட்டலாம். இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த இந்த சித்தர்கள் அருளிய தூபப்பொடி பார்த்தீங்கன்னா பைரவ சிவகணங்கள் மற்றும் சக்தி கணங்களுக்கு உகந்தது. எனவே வீட்டில் இந்த தூபத்தை தொடர்ந்து போட்டு வந்தால் தெய்வகணங்கள் தோன்றி தீய சக்திகளை அழிப்பார்கள். இப்படி ஒரு மகத்துவமான விஷயத்தை முன்னாடி நம்ம பழந்தமிழர்கள் எப்போவுமே பண்ணிட்டு தான் இருந்தாங்க, சாம்பிராணி போடுறதுலாம். நடுவில் தான் இந்த விஷயங்கள்லாம் அழிஞ்சிடுச்சு. அதுவும் இந்த மாதிரி ஒரு மூலிகை தூபப்பொடியை போடும்போது பல நன்மைகளை நம்ம பெறலாம். அதனால் இந்த பதிவை பார்த்தது மட்டும் இல்லாமல் நீங்களும் 48 நாள் மற்றும் இல்லாமல் 48 நாள் முடிச்சு கூட இது ஒரு பழக்கமாகவே உங்கள் வீட்டில் வச்சுக்கோங்க. இந்த பதிவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி. இந்த மாதிரி ஒரு அற்புதமான தூபப்பொடியை பற்றி உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் கூட ஷேர் செய்யுங்க. இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.